அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் சேலத்தில் நடைபெற்ற திமுக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளர் நாகை நாகராஜன் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த கட்சியின் தலைவர் கருணாநிதியையும் ஒப்பிட்டு பேசியுள்ளார். இது எந்த சந்தர்ப்பத்திலே எதை எது தொடர்பாக அவர் பேசுகிற பொழுது இந்த ஒப்பீடை அவர் செய்கிறார் என்று சொன்னால், திமுகவிலே மூன்று முஸ்லீம் இயக்கங்கள், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, முஸ்லீம் லீக், இந்த மூன்று கட்சிகளும் இணைந்திருக்கின்றன. இந்த இணைப்பு தொடர்பாக அவர் கூட்டத்திலே பேசுகிற பொழுது இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் சொல்கிற பொழுது, இந்த மூன்று பேரும் சந்தித்தார்களாம், அந்த சந்திப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இறைவன் அனுப்பிய தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்திற்கு பிறகு கருணாநிதியை சொல்கிறார், இவர்தான் அடுத்த தூதர், அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்தை கொண்டு போய் கருணாநிதிக்கு கொடுக்குறார். அப்படி ஒப்பிட்டு இவர் பேசிவிட்டார். இந்த பேச்சிற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தது. ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்தும் கடுமையான கண்டனங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. இவர் எப்படி இது போன்ற ஒரு ஒப்பீடை செய்யலாம்? இந்த ஒப்பீடு செய்த பிறகும் அதில் தொடர்பு இருக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் மௌனம் காக்கிறதே என்கிற கண்டனங்கள் கடுமையாக சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. எங்களுடைய பத்திரிகை அதிகாரப்பூர்வ வார இதழான உணர்வு இதழிலே இது தொடர்பான செய்தியை நாங்கள் இன்று வெளியிட்டிருக்கிறோம். அப்படி வெளியிடக்கூடிய நேரத்தில் அந்த பத்திரிகையில் அந்த மூன்று இஸ்லாமிய கட்சி தலைவருடைய படங்கள் வந்திருக்கிறது, புகைப்படம் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், குரங்குகளுடைய படம் போடப்பட்டு அந்த குரங்குகளுடைய தலை எடுக்கப்பட்டு இந்த கட்சி தலைவருடைய தலை அதிலே பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு புகைப்படம் நம்முடைய பத்திரிகையிலே வெளிவந்திருக்கிறது. இந்த புகைப்படத்தை பொறுத்தவரையில் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட வேலை அல்ல. அடிப்படையிலேயே தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையிலே மார்க்க வரம்புகளை மீறிவிடக்கூடாது என்பதை மிக கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ஜமாத். அல்லாஹ்வுடைய படைப்பை சிதைக்கக்கூடாது என்பது நன்றாக விளங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜமாத். இந்த புகைப்படத்தை பொறுத்தவரையில் நாம் சொன்னது ஒன்று, எப்படி அது வடிவமைக்க வேண்டும் என்று நாம் சொன்னோமோ அது போன்று அது தயாரிக்கப்படவில்லை. தவறுதலாக எடிட்டோரியல் பணியில் இருக்கக்கூடியவர்கள் செய்த பிழை. நாம் சொன்னது ஒன்று, அவர்கள் செய்தது வேறு. அதனால் இந்த புகைப்படம் நம்முடைய பத்திரிகையிலே வெளிவந்துவிட்டது. இந்த செய்தி காலையில் நாங்கள் பார்த்த உடனேயே, எப்படி இது நாம் சொன்னதற்கு பிறகும் திரும்ப இது மாதிரியான தவறு வந்திருக்கிறது என்று காலையிலேயே நிர்வாகிகள் அது குறித்து ஆலோசனை செய்து பத்திரிகை அதிகாலை டிஸ்பேச் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் போயிருக்கோ அங்கு விற்பனை செய்யக்கூடாது, உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற அறிவிப்பு உடனடியாக ஏஜென்ட்டுகளுக்கும், சம்பந்தப்பட்ட விற்பனை ஏஜென்ட்டுகளுக்கும், எங்களுடைய ஜமாத் நிர்வாகிகளுக்கும் உடனடியாக நாங்கள் கொடுத்து விட்டோம். இது வந்து இந்த செய்தியெல்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி விமர்சனங்கள் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் எடுத்த நடவடிக்கை. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. எங்களிடத்திலே ஒரு தவறு ஏற்பட்டாலும் சரி, அதை வந்து வக்காலத்து வாங்கக்கூடியவர்களாகவோ அது சரிதான் என்று சொல்லி நியாயப்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஜமாத்தில் உள்ளவர்களுக்கு கிடையாது. தவறு என்று சொன்னால் அது சுட்டி காட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தவறு என்று சொன்னால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் அதை திட்டமிட்டு செய்திருப்போமே, ஆனால் அதிலே நாங்கள் உறுதியாக நிற்போம், நியாயம் கற்பிப்போம். அது ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே இது செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இது கவனக்குறைவிலே வெளிவந்தது, உடனடியாக அதை நாங்கள் நிப்பாட்டிவிட்டோம். இதை தாண்டி பத்திரிகையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படம் சம்பந்தமாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களிலே போய்கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் போடலாமா? தௌஹீத் ஜமாத் கண்ணியம் காக்கக்கூடிய ஒரு அமைப்பாச்சே, இப்படி எதிர் இயக்கம் என்று சொன்னால் இதுபோல் விமர்சிப்பது உங்களுக்கு கூடுமா? இது வந்து தேர்தலில் நிலைப்பாடு என்று சொல்லிவிட்டு அதற்கு மாற்றமானது போல இருக்கு என்றெல்லாம் பல்வேறு விதமாக பேச்சுக்கள் விமர்சனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இப்படி விமர்சனம் செய்யக்கூடியவர்களிடத்தில் நாம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறோம். இந்த மூன்று இஸ்லாமிய இயக்கங்களையும் சம்பந்தப்படுத்தித்தானே அந்த திமுக பேச்சாளர் அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை பாதிக்கிற மாதிரி திமுக தலைவரோடு சம்பந்தப்படுத்தி பேசினார். அப்படி பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கு இவர்கள் ஏதேனும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்களா? அதற்கான மறுப்பை தெரிவித்திருக்கிறார்களா? எந்த விதமான பேச்சும் மூச்சும் இல்லாமல் மௌனமாக இதுவரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத் இது தொடர்பான கண்டன அறிக்கை வெளியிட்டு போராட்டம் என்ற அறிவிப்பெல்லாம் சென்ற பிறகு கூட அல்லாஹுடைய தூதருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுக்கை
எந்த விதமான கவலையும் இல்லாமல் எந்த விதமான கோபமும் இல்லாமல் மௌனம் காக்கக்கூடிய நிலையிலே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே, உண்மையிலேயே ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கோபமும் இன்று இந்த மூன்று இயக்கங்களுக்கும் இயக்கங்களுடைய தலைவர்கள் மீதும் திரும்பியிருக்கிறது. மறுக்க முடியாத ஒரு உண்மை. நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய படம் என்பது கவனக்குறைவு. நாங்கள் அதற்கு பதிலளித்து விட்டோம், அது சரி செய்வதற்குண்டான நடவடிக்கையும் எடுத்துவிட்டோம். ஆனால் இறை தூதருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கண்ணிய குறைவுக்கு இந்த சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் எந்த விதமான மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. இவர்கள் எந்த அளவிற்கு அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள், சமுதாயத்தினுடைய பெயரை சொல்லி எந்த அளவிற்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கண்கூடாக மக்களுக்கு தெரியும் விதமாக இந்த சம்பவத்தில் இவர்கள் காக்கக்கூடிய மௌனம் அந்த உண்மையை உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சமுதாயத்தினுடைய கோபத்திற்கு இவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள், இது மறுக்க முடியாது. எனவே நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை தவிர நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்பது அது எங்களுடைய நிலைப்பாடு தான், எங்களுடைய கருத்து தான். இவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். சமுதாயத்தின் பெயரை சொல்லி இறை தூதருடைய கண்ணியத்தை பாதிக்கும் விதமாக நடந்து கொண்ட இவர்கள், மௌனம் காத்தவர்கள், நிச்சயமாக கண்டிக்க தகுந்தவர்கள் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம்.